ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம டெஸ் ஆப் பற்றி பார்க்க போகிறோங்க. டெஸ் ஆப் அப்படின்றது பியூர்லி ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனுங்க. இந்த டெஸ் ஆப் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ராடக்ட். ஸோ இந்த டெஸ் ஆப் மூலிமா நீங்கள் யாருக்கு வேணால் அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பேடிஎம் மாதிரி சர்வீசஸில் உங்களுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலெட்டில் சேவ் ஆகும். பட் இதில் பியூர்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே அந்த அமௌண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிருக்கும், அதே மாதிரி டெபிட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கூகுள் அவங்களுடைய ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்காக நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்காக. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பேங்க் எல்லா பேங்க்குடையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எந்த பேங்க் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆர்டினரி ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த டெஸ் ஆப் மூலிமா ஈஸியாக நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ் ஆப் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி இதில் அமௌண்ட் சென்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போங்க. வாங்க டெமோவில் போய் பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து டெமோ செஷனுக்குள்ளே போவோம். ஸோ எப்படி இந்த டெஸ்ட் ஆப் யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு ஸோ டெஸ்ட் நியூ பேமெண்ட்ஸ் ஆப் பை கூகுள் அப்படின்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது 6.4 MB இதில் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதுங்க. இந்த டெஸ்ட் ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எந்த விதமான ஃபீச்சர்ஸும் தேவையில்லை. ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இது ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் வேணுன்றது செலக்ட் பண்ணிக்க சொல்லும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, மராத்தி, தமிழ், தெலுங்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை என்டர் பண்ண சொல்லுவோம். இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் நான் இங்கே கொடுக்குறேன், 9952649690 என்னோடய மொபைல் நம்பர். அது கொடுத்துட்டேன். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ பெர்மிஷன்ஸ் கேட்கும், அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பர் வந்து வெரிஃபை பண்ண உடனே அடுத்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் ஆப்பை வந்து செக்யூரிட்டி லாக் மூலிமா என்ன பண்ணணும் அப்படின்றத கேட்கும். ஸோ ஃபோன் லாக் மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை வந்து கூகுள் பின் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் கூகுள் பின் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ பின் நான் என்டர் பண்ணிட்டேன். ஸோ என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ அதில் உங்களுக்கு டுட்டோரியல் மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது அதில் காட்டும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஹோம் பேஜ் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் கொடுத்துருக்கிற நேம் இதில் வந்துருக்குது, ஜெயபிரகாஷ் ஜேபி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போது உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இதில் லிஸ்ட் ஆகுங்க. ஸோ எல்லா பேங்க் டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க் டீட்டெயில்ஸுமே இதில் காட்டும். ஸோ எந்த பேங்க் கூட நீங்கள் இது பண்ணுறீங்களோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஆக்சிஸ் பேங்க் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சிஸ் பேங்க் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதை அலோவ் கொடுங்க. ஸோ எந்த மொபைல் நம்பர் கூட லிங்க் பண்ணியிருக்கோ அதுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ இப்போ வந்து சென்டிங் எஸ்எம்எஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. இப்போது என்னோட இந்த நம்பரில் ஆக்சிஸ் பேங்க்கில் 2 அக்கௌண்ட் இருக்குது, சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட். நான் இப்போ நான் கரண்ட் அக்கௌண்ட்ன்றது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுடைய யூபிஐ பின் அதில் வந்து ஆட் பண்ணணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் வந்து இதில் வந்து ஆட் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு. அந்த எஸ்எம்எஸ் என்னன்றதை பார்ப்போம். ஓடிபியும் அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க்லேருந்து ஹலோ யூ ஹவ் இனிஷியேட்டட் த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இன் டெஸ் ஆப் UPI app அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ கம்மிங் பேக் டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இப்போது உங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சிஸ் பேங்க் கூட கனெக்ட் ஆகிருக்கு. என்னோடய மொபைல் நம்பர் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருக்கோம், இந்த ப்ரைவசி நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேமெண்ட் எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் ஆப் இப்போ நீங்கள் வந்து யாருக்காவது அமௌண்ட்டு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பேமெண்ட்ஸில் போயிட்டு நியூ பேமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நியூ பேமெண்ட்ஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஜஸ்டட் பிஸ்னஸ் டெஸ்ட் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்காவது நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்க டெஸ்ட் ஆப் வச்சுருக்காங்களா என்றது செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பே டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் கியூஆர் டெஸ்ட் ஆப் யூசர் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்குங்க. ஸோ இதில் போயிட்டு நம்பரை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்பரை டைப் பண்ணிங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கலாங்க, அவங்க வந்து டெஸ்ட் ஆப் வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்றது. ஸோ வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நான் என்னுடைய நம்பரே கொடுத்தால இது நாட் அ டெஸ்ட் ஆப் யூசர் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போது நான் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் நான் காட்டுறேங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கிட்டையோ டெஸ்ட் ஆப் இல்லை, அவங்களுக்கு அமௌண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், டெஸ்ட் ஆப் இல்லை அப்படி இருந்தாலும் நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஸோ ரெசிபியன்ட் நேம் கேட்குதுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டருடைய நேம் கொடுங்க. இப்போ நான் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கே நான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், என்னுடைய டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்ப்போம். JP Infotech அக்கௌண்ட் நம்பர் கேட்குது. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு இப்போ நான் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அக்கௌண்ட் நம்பர் 6311584130. மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கேட்குது 6311584130. IFSC கோட் KKBK 000847. ஓகேங்களா, கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொசீட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து JP Infotech பே பண்ணுறேன், அந்த கோட்டக் மஹேந்திரா பேங்க் அப்படின்றது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1000 rupees நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. ஸோ என்ன பர்பஸ்க்காக அப்படின்றது இதில் கேட்குங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது ஆப்ஷனல் தான், இது கொடுக்கலாம், கொடுக்காமல் கூட நீங்கள் விட்டுடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா ஸோ ப்ரொசீட் பேக்கும் ப்ரொசீட் டு பே அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த UPI பின் நம்பர் இதில் கேட்கும். ஸோ அதில் அது UPI பின் நம்பர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதாகிடுச்சிங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் ஆனவனே யூ ஹவ் ஏர்ன்ட் அ ஸ்க்ராட்ச் கார்டு வந்துச்சு, அது என்னன்றதை பார்ப்போம். இப்போ பேமெண்ட் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடுச்சா இல்லையான்றதை நம்ம போயிட்டு பார்ப்போங்க. இப்போ நான் வந்து கொட்டாக்டில் கொடுத்ததால கொட்டாக்டுடைய அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி டேட் 1/5/2018. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் JP 16586ன்றது என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் நேம். ஸோ அந்த UPIலேருந்து வந்திருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த எந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்றது இதில் கொடுத்துருக்குறோம். அந்த யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் காட்டுது 1000 rupees அப்படின்றது இதில் வந்து இப்போ நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடுச்சிங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரே செகண்ட்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதில் ரிசீவ் ஆகிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கால் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துச்சுல, அது என்னன்னு இப்போ போய் பார்ப்போம். ஸோ இப்போ கூகுள் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரொமோஷனுக்காக நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கம்பல்சரி ஏதாவது ஒரு அமௌண்ட் வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு வந்து இப்போ நான் ஏற்கனவே பண்ண டிரான்சாக்ஷன்ஸில் வந்து நான் 29 rupees 11 rupees அப்படின்றது நான் ஏர்ன் பண்ணிப்பேன். ஸோ இந்த ஸ்க்ராட்ச் கார்டு எப்படி யூஸ் பண்ணுன்றதை பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு போயிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இதில் போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணணுங்க. இப்போ எனக்கு எதுவுமே வரல அப்படின்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்றது வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்துட்டுனா இந்த அமௌண்ட் இதில் காட்டும், அந்த அமௌண்ட் உடனே உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரைடே பண்ண டிரான்சாக்ஷன். ஸோ அது உடனே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 29 rupees அண்ட் 11 rupees வந்து கம்பல்சரி ஏதாவது ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ முக்கியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து எந்த விதமான டிரான்சாக்ஷன் சார்ஜஸுமே கிடையாது. அதே மாதிரி இந்த வேலெட்டில் எதுவுமே சேவ் ஆகுதுங்க, டைரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு சேவ் ஆகுங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூ பேமெண்ட்ஸ்க்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து போகிறது இருக்குது, மொபைல் நம்பர் கொடுத்து போகிறது இருக்குது, ஏதாவது ஒரு கியூஆர் கோடு யூஸ் பண்ணி போகிறது உண்டு, யூபிஐயோடைய ஐடி யூஸ் பண்ணி போகிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய பில் பேமெண்ட்ஸ் நீங்கள் வந்து மொபைல் பேமெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரியான இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இபி பில் பேமெண்ட்ஸ் மற்ற எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போயிட்டு அந்த பேமெண்ட் பில்ஸை நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே உங்கள் காண்டாக்டில் இருக்கிற உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து இதில் காட்டும். ஸோ அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் யாருக்கு பேமெண்ட் பண்ணணுமோ அது பண்ணிக்கலாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேப் ஃபார் கேஷ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இங்கே இதில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை இப்போ என் பக்கத்துலேயே ஒரு பர்சன் இருக்காரு, அவருக்கு வந்து அவர் எனக்கு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நான் இதில் போயிட்டு ரிசீவ், அவர் வந்து பேர் கொடுத்தாருனா எனக்கு ரிசீவ் அப்படின்னு கொடுத்தாருனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து எனக்கு வந்து இந்த கேஷ் மோட் ஆஃபரில் அவங்க பேங்க்லேருந்து என் பேங்க்குக்கு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து கிரெடிட் ஆகிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபீச்சர் இதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன், ஸோ ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் இதில் போய் போனீங்கன்னா நான் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே இதில் காட்டுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண டிரான்சாக்ஷன் 1000 rupees அப்படின்றது இதில் நம்மளுக்கு வந்திருக்குங்க. இப்போ நான் கேஷ் மோட் டிரான்சாக்ஷன் மட்டும் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா இதில் போய் கேஷ் மோட் டிரான்சாக்ஷன் நீங்கள் இது பண்ணிக்கலாம். என்னுடைய பேலன்ஸ் நான் செக் பண்ணணும் அப்படின்னாலும் நான் இதில் போயிட்டு நான் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ என்னுடைய பேலன்ஸ் செக் பண்ணாலும் நான் போயிட்டு செக் பண்ணிக்கலாங்க. அடுத்து இன்வைட் அ ஃப்ரெண்ட் கெட் 51 rupees ஆஃப்டர் ஈச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பேமெண்ட்டு அவங்க பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 51 rupees வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் மூலிமா நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெசேஜ்லேயோ ஷேரிட்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் ஷேர் பண்ணி அந்த ரெஃபரல் ஐடி மூலிமா அவங்க லிங்க்கில் கிளிக் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணும்போது அந்த கேஷ்பேக் ஆஃபர் உங்களுக்கு வந்து வருங்க. ஸோ ரெஃபரல் கோட், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் கோட். ஸோ நான் வந்து ரெஃபர் பண்ணி இது பண்ணும்போது உங்களுக்கு என்னுடைய ரெஃபரல் கோட் வந்து PD 2A6. ஸோ இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்கும்போது நான் அந்த ஷேரிங் மூலிமா நான் வந்து ரெஃபரல் கோடு இது பண்ணி அவங்க இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு வந்து ஆப்ஷன் வருங்க. ஏதாவது ஒரு கியூஆர் கோடை வந்து நான் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் இந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நாம் என்னுடைய கியூஆர் கோடு என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலிமா என்னுடைய கியூஆர் கோடை வந்து நான் வந்து செக் பண்ணிக்கலாம். யாராவது எனக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கியூஆர் கோடை காட்டும்போது அவங்க இதை ஸ்கேன் பண்ணி அந்த பேமெண்ட்டை வந்து நான் ரிசீவ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் இதை வந்து நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி எனக்கு வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிஸ்னஸ் ஒரு பர்டிகுலராக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரெகுலரான பேமெண்ட்ஸ் நான் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட் ஃபார் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்தீங்கன்னா அவங்களே கூகுள்லேருந்தே கூகுள் அஃபிஷியல் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு ஏரியாஸ்க்கும், அவங்க உங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணி டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு டெமோ கூட காட்டுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அதே மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் மூலிமா நீங்கள் அவங்க அந்த பர்டிகுலர் இதை அப்ரூவ் பண்ண உடனே உங்களுடைய பிஸ்னஸ் லோகோஸும் இதில் வந்து இப்போ நான் ஏற்கனவே காட்டின மாதிரி நியூ பேமெண்ட்டில் போகும்போது நம்மளுக்கு இந்த சஜஸ்டட் பிஸ்னஸ் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸும் இதில் ஆட் பண்ணி நீங்கள் ரெகுலரான பேமெண்ட்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அது மூலிமாவும் நீங்கள் வந்து பேமெண்ட்ஸ் வந்து உங்கள் கஸ்டமர் கிட்டேருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் சிம்பிளுங்க நீங்கள் எக்ஸ்பிரஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு உங்களுடைய நேம், லாஸ்ட் நேம், என்ன பொசிஷன், கம்பெனி நேம், கம்பெனி இமெயில், வெப்சைட், கான்டாக்ட் நம்பர் இதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கனாலே டேரெக்டாக உங்களுக்கு வந்து அவங்கள அந்த சைட்லேருந்து கூகுள் சைட்லேருந்து கால் நாங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு அந்த பார்ட்னர் அவங்க வந்து என்கிட்ட டீடைல்ஸ் டெமோ கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து அவங்க டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைஸ்டு சேனல் உங்களுக்கு கிரியேட் ஆகும் அப்படின்றதும் காட்டும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஆஃபர்ஸ் சென்ட் பண்ணாலும் நீங்கள் ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோடைய ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். ஸோ அந்த பற்றின டீட்டெயில்ஸும் இதில் டெஸ்ட் ஷீல்டு அப்படின்ற டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸை பற்றி நம்ம பார்ப்போங்க. ஸோ நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு டெஸ்ட். ஸோ நம்ம யாருக்காவது இன்வைட் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸ் இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அவங்க வந்து 51 ருபீஸ் வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் நியூ பில்லர் யூபே. ஸோ ஒவ்வொரு பேமெண்ட்ஸ்க்குமே நம்மளுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வரும். ஸோ இதில் ஒர்த் அப் டு 1000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இது ஸ்க்ராட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்கேஸ் வரலாம், வராமலேயும் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பே யுவர் ரிலையன்ஸ் எனர்ஜி பில் ஒன்ட்டு. ஸோ ரிலையன்ஸ் எனர்ஜி பில் இது பண்ணும்போது அஷ்யூட் ஸ்க்ராட்ச் கார்டு ஆஃப் அப் டு 25 ருபீஸ் 25 ருபீஸ் அப் டு 750. இது வந்து அஷ்யூட் 25 ருபீஸ் மினிமம் அமௌண்ட்லேருந்து 750 வரைக்கும் உங்களுக்கு வருங்க ரிலையன்ஸ் எனர்ஜி பில் நீங்கள் டெஸ்ட் மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 150 ஆர் அபவ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க. அதே மாதிரி 500 ஆர் மோர் நீங்கள் இது பண்ணும்போது கெட் அ லக்கி ஃப்ரைடே ஸ்க்ராட்ச் கார்டு வர்த் டு வின் 1 லேக் ருபீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பண்ணுற டிரான்சாக்ஷனுக்கு. அதே மாதிரி மேக் யுவர் ஃபர்ஸ்ட் டிடிஹெச் பேமெண்ட். ஸோ டிடிஹெச்சில் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நீங்கள் பண்ணும்போது 75 ருபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு பேமெண்ட்ஸ் வருங்க. ஃப்ரைடே கெட் பெட்டர் வித் டெஸ்ட் ஆன் mi.com. இது பார்த்திங்கன்னா வந்து mi.comல ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் டெஸ்ட் மூலிமா நீங்கள் வாங்கும்போது அதே மாதிரி 100 to 500 ருபீஸ் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு உங்களுக்கு வருங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு பேமெண்ட்ஸ்க்கும் நம்ம என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் வரும் அப்படின்றது இதை பற்றின டீட்டெயிலாக நீங்கள் ஒவ்வொரு இதுவும் பார்க்கணுனாலும் சி ஆஃபர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதோடைய ஆஃபர் டேட் எது வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு இதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாங்க. ஸோ சாரி, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் டெஸ்ட் ஆப் மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் யாருக்கு வேணால் சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல். உங்களுக்கு இதை பற்றின வேறும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இதை பற்றின இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் JP Infotech. தேங்க்யூ.